வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா கீர் இல்லைனா ரவா பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிற பார்க்கலாம் ரவா ஒரு ஒன் தேர்ட் கப் வச்சிருக்கிறேன் சீனி ஒரு கால் கப் வச்சுருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடர் வச்சிருக்கிறேன் டூ டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் வச்சுருக்கிறேன் பால் ஒரு இரநூறு எம்எல் வச்சுருக்கிறேன் கண்டென்ஸ் மில்க் எப்படி செய்யலாங்கிறத நம்ம சேனலே போட்டிருக்கிறேன் அது தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி இருக்கிறேன் இதில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம் இது லைட்டாக வறுத்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் இந்த ரவை வாசனை வர வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க இந்த ரவை வாசனை வந்ததும் நம்ம அதில் பால் சேர்த்துக்கலாம் இது நீங்கள் கொஞ்சம் சூடாக கூட சேர்த்துக்கலாம் பால் ஏன்னா இது பால் ஊற்றினது கெட்டி பிடிக்கும் அதனால் கை விடாமல் நல்லா கலறி விடுங்க ரவை வேக வேக இது நல்லா கெட்டியாக வரும் பால் அளவு உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்குங்க பாருங்கள் இது கெட்டியாயிடுச்சு இப்போ நல்லா கலக்கி விடுங்க நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக பாலில் கூட நீங்கள் செய்யலாம் கொஞ்சம் ரவை இருந்தாலே போதுங்க நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் தேவைப்படும் நம்மளுக்கு பாருங்க கொஞ்சம் ரவை கெட்டி இப்போ நம்ம ஜீனி ஆட் பண்ணிக்கலாம் ஜீனியளவும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் நான் கால் கப் சேர்த்துருக்கேன் நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாங்க ரொம்ப வீட்டிலே இருக்க பொருள் தான் இதெல்லாம் யாராவது நம்ம வீட்டில் இருக்கும் ஜீனி இருக்கும் பால் இருக்கும் அதனால் இது ஈஸியாக பண்ணிடலாம் ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதுக்கப்புறம் ஆட் பண்ணுறது எல்லாமே உங்கள் ஆப்ஷனல் தான் நீங்கள் கண்டென்ஸ் மில்க் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே ஆப்ஷனல் தான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் திக்க இந்த பாதாம் பவுட்ரு இப்போ சேர்க்குறேன் இதுவுமே ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா இந்த டைமில் நீங்கள் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஏலக்காய் பவுட்ரு இதில் சேர்க்கல ஏன்னா பாதாம் பவுடரில் நான் ஏலக்காய் போட்டிருக்கேன் அதனால் இதில் நான் சேர்க்கல நல்லா கலந்து விட்டுக்கங்க அவ்வளோதாங்க இது ரெடி ஆயிடுச்சு இப்போ பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் பாதம் துருவி போட்டு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்ட பாருங்கள் இதை விட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்ம்பா